ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 25:14, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்து நடக்கிற உங்களிடத்தில் இருக்கிறது, இதை நீங்கள் நம்புகிறீர்களா? அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமான நம்முடைய தேவாதி தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும் நன்றாகவே தெரியும். நாம் எங்கு பிறக்க வேண்டும், யார் நம்முடைய பெற்றோராய் இருக்க வேண்டும், யாரை நாம் திருமணம் செய்ய வேண்டும், எங்கு வாழ வேண்டும் என்று நம்முடைய எல்லைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையின் ரகசியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு தெரியப்படுத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியங்களை அறிந்து கொள்ள ஆர்வமாயிருக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்துகிற பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும்போது அந்த ரகசியம் உங்களிடத்தில் இருக்கும். நீதிமொழிகள் 3:32 நாம் வாசிப்போமேயானால், நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தருக்கு பயந்து நடந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லா ரகசியங்களையும் தெரியப்படுத்தினார். நோவாவை குறித்து நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 6:9 இப்படியாக சொல்கிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த எல்லாரும் தங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்றால் அது பாவம் இல்லை என்று சொல்ல முடியாது. அதை அறிந்திருந்த நோவா கர்த்தருக்கு பயந்து அவருக்கு முன்பாக நீதிமானாக நடந்து கொண்டான். கர்த்தர் அவனுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அரசாங்க சட்டமே அனுமதிக்கிறது, 100 to 99 அதை செய்கிறார்கள். நான் செய்தால் மட்டும் பாவமா என்று கேள்வி கேட்கக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அவருடைய ரகசியம் உங்களுக்குள் வெளிப்படும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆதியாகமம் 18:18 நாம் வாசிப்போம், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து நீதிமானாய் நடந்து கொண்டதினால் கர்த்தர் ஒரு சிநேகிதனிடம் பேசுவது போல் அவனிடம் பேசினார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி எல்லா ரகசியங்களையும் அவனுக்கு தெரியப்படுத்தினார். 400 அவனுடைய சந்ததி எகிப்திலே அடிமையாக இருப்பார்கள் என்பது முதற்கொண்டு எல்லாவற்றையும் கர்த்தர் அவனிடம் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடம் ஒரு சிநேகிதனை போல பழகக்கூடியவர். நாம் அவருக்கு பயந்து உத்தமமாய் நடப்போமேயானால் நமக்கும் நடக்க இருக்கிற நல்லது கெட்டது போன்ற ரகசியங்களை சொல்லுவார். விசுவாசிக்கிறீர்களா? 2 Samuel 7:19 தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. தாவீதை கர்த்தர் தனது இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டார். தாவீதின் வீடும் ராஜ்யமும் என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் என்று வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை கர்த்தர் தாவீதுக்கு சொல்லுகிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஏதோ கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோமா, அல்லது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் காணப்படுகிறோமா? கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். நோவாவை போல, ஆபிரகாமை போல, தாவீதை போல, சாமுவேலை போல நாம் கர்த்தருக்கு பயந்து அவரோடு நடப்போமேயானால் அவர் நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய தொழிலை குறித்து, நம்முடைய வேலையை குறித்து, நம்முடைய ஊழியத்தை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து எல்லா ரகசியங்களையும் நம்மோடு பேசுவார். அவருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா?
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உத்தமமாய் நடக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். எங்களோடு கூட ரகசியங்களை நீர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ என்று கர்த்தர் யாரை சொன்னார்? ஏ நோவா, பி ஆபிரகாம், சி தாவீது, டி சாமுவேல். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு ஓய்வு தராமல் உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.